என்ன இந்த மாசம் வாடகை பணம் வழக்கமா ஆபீஸ்க்கு போய் தான கேட்டு வாங்குவீங்க புதுசா என்ன வீட்டுக்குலாம் வர்றீங்க ஆபீஸ்ல வீட்ல இருக்குங்கட்டே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்தேன் அதலாம் தர முடியாது வழக்கமா எங்க போய் வாங்குவீங்களோ அங்கே போய் வாங்கிங்க அவங்க தான் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன அங்க போ இங்க போன்னு நீங்க வாடகை தர முடியுமா முடியாதா அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு அப்ப வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க வீட்டை காலி பண்ணணுமா ஏ அதெல்லாம் முடியாது முடியாதா என்னப்பா வாடகையும் தர முடியாதுங்கற வீட்டையும் காலி பண்ண மாட்டேங்கற என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சட்டம் தெரியுமா உங்களுக்கு வீட்டுக்கு சொந்தக்காரர் வீட்ல வாடகைக்கு இருக்கவங்கள காலி பண்ணுனா 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பணும் என் फ्रेंड्स எல்லாம் நிறைய பேர் வக்கீலா இருக்காங்க டிஏஜி பையன் கூட என் फ्रेंड தான் தெரியுமா தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் 1 மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணனும் இல்லனா நான் காலி பண்ணிடுவேன் காலி பண்றியா நீ எங்க பண்ணி பார்க்கலாம் எங்க உள்ள புந்து காலி பண்ணி பார்க்கலாம் தம்பி ரொம்ப துள்ளாத நான் காலி பண்ணனும்னு சொன்னதே வீட்டே இல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் என்ன மிரட்றியா நிஜமா தான் சொல்றேன் நீங்களா வெளிய போனீங்கனா உயிரோட போகலாம் நானா அனுப்பி வச்சனா எல்லாரும் பொணமா தான் போகணும் இன்னும் 1 மாசம் உங்களுக்கு டைம் வசதி எப்படி நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஃபோன் அடிச்சனா அடுத்த நிமிஷம் உன்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்க தம்பி நான் ஏற்கனவே பல தடவை அங்க இருந்தவன் தான் இன்னும் சொல்ல போனா ஏ ஹெட் ஆபீஸே ஜெயில் தான் உள்ள இருந்தா உன் கணக்க முடிக்க எனக்கு இன்னும் வசதியா போச்சு ஃபோன் பண்றதாண்டா பண்ணு எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரியா அப்போ நான் வரட்டுமா நீயா காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா வீட்ல பெரியவங்க கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்து சொல்லு 1 மாசம் டைம் சரியா ஏண்டா அந்த ஆளு இவ்வளவு பேசிட்டு போறான் நம்ம கிட்ட தான் பணம் இருக்குல்ல அதுல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதானே அதெல்லாம் கொடுக்க முடியாது இத்தனை மாசம் உன் மாப்பிள தான கொடுத்துட்டு இருந்தான் அவனே இந்த மாசம் கொடுக்க சொல்லு இவன் ஒருத்த அந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டா அதுக்கு அப்புறம் நம்ம செலவுக்கு என்ன பண்றது இந்த 1 மாசம் தானடா 1 மாசம் நம்ம கொடுத்துட்டா மாசம் மாசம் அப்புறம் நம்மளே கொடுக்க சொல்லுவான் அவன் பாட்டு குத்திடுவேன் காலி பண்ணிடுவேன் சொல்றானே அத நினைச்சா தானடா பயமா இருக்கு அதெல்லாம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது நீ எதுவும் பயப்படாத அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன் அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சும்மா இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் காஃபிய குடி ஆறிட போகுது என்ன இப்படி பேசிட்டு போறான் பெரிய மாஸ்டர் பிளானே போட்டிருப்பான் போல இருக்கு சரியான கல்லூலி மங்கம் தான் ஐயா உங்களை பாக்குறதுக்கு வக்கீல் வந்திருக்காரு உட்கார சொல்லுங்க ஓகே சார் தப்பு பண்ண மாட்டான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கான் அது உனக்கு போக போக தான் புரியும் என்ன தடுக்காதம்மா குட் மார்னிங் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி குட் மார்னிங் உட்காருங்க ஆ அவசரமா வர சொன்னீங்களே என்ன விஷயம் எஸ் மிஸ்ஸஸ் கே பாக்யலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியே எல் பாக்யலட்சுமியை மாத்தணும் யூ மீன் டைவர்ஸ் ப்ரிசைஸ்லி என்ன திடீர்னு 25 வருஷமா டைவர்ஸ் இல்லாம பிரிஞ்சு தானே இருந்தீங்க அஃப்கோர்ஸ் ஆனா இப்ப திடீர்னு அதுக்கு அவசியம் வந்திருக்கு என்ன அவசியம்னு தெரிஞ்சுக்கலாமா எனக்கு அப்புறம் என் சொத்துக்காக எந்த லீகல் டிஸ்பியூட்ஸ் வரக்கூடாது இல்லையா அதுக்காக தான்